I have reloaded. Version 2.0. நம்ம இயக்குனர் நம்ம ப்ரொடியூசர் ஒரு புதன் தடவையாக அந்த தமிழ் சினிமாவில் படம் பண்ணுறாங்க. அவங்க மேமேலும் படம் பண்ணுன்ற அன்பின் பேரால் இங்கே வந்திருப்பாங்க. வந்து இந்த படத்தை பார்த்தோன்னா எல்லாருக்குமே சில பேருக்கெலாம் டேரிங்காக இருந்திருக்கும், என்னடா இவ்வளோ போல்டாக ஒரு ட்ரைலர் ஒன்று இருக்குது. ஏன்னா நாங்களாம் இப்போ வளர்ந்து வர டெக்னீஷியன்றதுனால எச்ராஜாவின் மாநாடுக்கு ஆதரவு தரும் வர்ணாசிரம படக்குழு அப்படின்னு டைட்டில் கார்டு போட்டு நீங்கள் போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் படத்தை பற்றியான கண்டென்ட்டை மட்டும் பேசணும். இந்த படம் வந்து உண்மைக்குமே காதலின் வழியாக இந்த சமூகத்தில் ஒரு உரையாடல் நிகழ்த்தி இந்த சமூகத்தில் கூட பிரச்சனைகளை மக்களுடன் உரையாடல் பண்ணுறதுக்கு தான் இந்த படத்தில் முழுக்க முழுக்க பேசியிருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த படம் பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கோ ஏதோ ஒரு 10th or 11th படம் அப்படின்னு தெரிஞ்சாலும் உள்ள ஆழமான உரையாடல் நிகழ்த்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் அப்படி ஒரு ஆழமான உரையாடலை இந்த சமூகத்திற்கு நிகழ்த்தினா அது முழுக்க முழுக்க காரணம் இந்த படத்தினுடைய இயக்குனர் மட்டுமே. இயக்குனருடைய எழுத்தும் இயக்குனருடைய இயக்கமும் இங்கே நடித்தவங்க இங்கே வேலை செஞ்ச டெக்னீஷியன் எல்லாரோட உழைப்பும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறோம். அதே மாதிரி கண்டென்ட் படங்கள் இன்றைக்கி வரவேற்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற சூழலில் இதை வந்து படத்தில் வேலை செய்கிறவங்க, படம் விநியோகம் பண்ணுறவங்க, படத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற எல்லாரும் ஒரு இடத்துல சேர்க்கணும்னு நினப்பாங்க. அதை போய் சேருமா அப்படின்றது வந்து கேள்விக்குரியதாக இருக்குது. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, பெரிய இது இல்லைன்னா முழுக்க முழுக்க கண்டென்ட்டை நம்பினால் எடுக்கப்பட்ட படங்கள்னால பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய விளம்பரங்களை நீங்கள் இன்னும் மெருகேற்றி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசர் மேம் பற்றி சொல்லணும், அவங்க சிறந்த பாடகர். ஏன்னா அவங்களோட பாடல் வந்து இன்றைக்கி போட முடியல, ஒரு பாடல் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க நடிகர் மட்டும் கிடையாது, சிறந்த பாடகர், அவங்களோட க்ரியேட்டிவ் தான் இது எல்லாமே. அதற்கு உறுதுணையாக இருக்கிற நம்மளோட மேனேஜர் பாலமுருகன் சார் இருக்கார். இவங்களாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து சிறப்பாக வழிநடத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. வாய்ப்பு தனக்கு நன்றி கூறி விடுவேன். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, தமிழ் சாதிகள் ஒழிக, ஆரம்பல்லட்டும் நமோ புத்தாயா. எனக்கு வாழ்வை மட்டுமல்ல எனக்கு பெயரை முளைத்த எங்கள் இயக்குனர் சுகுமார் அழகர்சாமி அவர்களுக்கு நன்றி. இந்த படத்துடைய முன்னோட்டம் பார்க்கும்போது ஒரு அந்த கதை நாயகி வந்து ஒரு கோடர் எடுத்து வெட்டுவாங்க, அதை வெட்டுறது போல் மக்கள் மனசில் இவருடைய தீபன் சக்கரத்துடைய இசை பதிவாகணும்னு நான் தீர்க்கமாக நம்புகிறேன். அழகிய காதல் பாடல்கள் என்று இருந்துச்சு, அதோடய புரட்சிகரமான பாடல்கள் இருந்துச்சு. அந்த புரட்சிகரமான பாடல்கள் இங்கே தமிழகத்தில் நடக்கின்ற இந்த பேதங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், முக்கியமாக இந்த படத்துடைய இணை இயக்குனர் வீரமணி அவர்கள் இன்னைய கைத்தாங்களை அழைச்சிட்டு போனார். நிறைய தவறுகள் இருக்கும், எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாரு. நிறைய தயங்கி இருந்தேன். நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் தயக்கத்தை உடைக்கணும், அந்த தயக்கத்தை உடைக்கிறதுக்கு ஒரு நண்பன் வேணும். என் நண்பன் அழகர் சுகுமார் அழகர்சாமி அவர்களை என் தயக்கத்தை உடைச்சி நீங்கள் வாங்க கை கூட்டு ஜெயிக்கணும்னு சொன்னார். அவருக்கு வாழ்நாள் முழுது நன்றி தெரிவித்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் இருக்கிற நல்லது மட்டும் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், தவறுகள் இருந்தால் அதை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு முற்போக்கான படம்னு சொல்ல, அன்பை விதைக்கிற படம், பேதமையை அறுக்கிற படம். இது இந்த காலகட்டத்துக்கு இது மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேரே பேசு ஜெய்கே தான், நான் நிறைய பேசுவேன், ஆனால் இப்போது நேரம் கருதி முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எடிட்டர் பி லெனின் ஐயாவுடைய மாணவன். நான் என்னுடைய நண்பர் சக்தி அவர்களும் ஏறக்குரிய ஒரு 18 காலமாக திரைத்துறை சார்ந்து இயங்கிட்டு இருக்கோம். பேசி என்பது என்னுடைய பறை இசைக்குழுனுடைய நேமு. பேசு ஸ்கூல் ஆஃப் பறை வச்சு நடத்துகிறேன். நிறைய படங்கள் வந்து நீங்கள் சமீபத்தில் கர்ணன், அதுக்கப்புறம் ஜெகமே தந்திரம், இப்போ பத்தலை, அதுக்கப்புறம் சார்பேட்டா, இந்த மாதிரி நிறைய படங்கள் சாங்கெலாம் நான் திரைக்கு பின்னாடி இருந்து வாசித்திருக்கிறேன். ஆனால் என்னை அடையாளம் கண்டு இந்த திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளர்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தில் எல்லாமே நிறைய பேர் அறிமுகம்னாங்க. முதல் முறையாக பாடலாசிரியராக நான் இந்த படத்தில் அறிமுகமாகிறேன். நீங்கள் கம்பு நுப்பது கயிறு நுப்பது வந்து அந்த பாடலில் வந்து நான் எழுதின பாட்டு,
அது ஐயா இயக்குனர் ஐயா சுகுமார் அழகர்சாமி அவர்கள் வந்து வடிவமைச்சிருந்தாரு. அதுக்கான வரிகள் வந்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவருக்கு நான் நிறைய பேசுனதே கிடையாது. அவர் அவருடைய அனுபவம் தான், ஒரு மனிதனுடைய அனுபவம் தான் இன்னொரு மனிதனை வந்து வளர்த்தெடுக்கும், அவனுக்கான ஒரு முக்கிய ஒரு அங்கீகாரம் கொடுக்குன்னு வாங்க. அதை நான் நேரடியாக பார்த்தேன், அவர்கிட்ட நிறைய நான் பேசியிருந்தில்லை. ஆனால் அந்த படத்தினுடைய கடைசி வரலையும் என்னன்னு எங்கிட்ட அவர் பகிர்ந்ததே இல்லை. ஆனால் அவர் என்னை கையாண்ட விதங்கள் இருக்குல்ல, ஒரு எளிமையாக ஒரு மனிதனை அவனுக்கு இருக்க திறமையை வெளிக்கொணர்தான ஒரு வேலை இருக்குல்ல, அது ரொம்ப சிறப்பாக வந்து அவர் கையாண்டார். அந்த வரிகள் ஆதிசன்னந்தாங்க, சொந்த பந்தம் வாங்க, சாதி மதம் வேணாம். அதை நான் அந்த இந்த படத்தை வர்ணாசிரமம் டைட்டில் தெரியாது, இது சாதியை பற்றிய ஒரு சாதிக்கு எதிர்ப்பான ஒரு சாதியை அறுத்து இருக்கிற படம்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதான் இயற்கைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பஞ்சபூதங்கள், அவருடைய சிந்தனை ஒட்டிய ஒரு சிந்தனை நபராக நான் இருந்ததுனால அது ஏதோ சத்தியமாயிருக்கு. மிகப்பெரிய நன்றி சார், வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அடுத்த பரிணாமம், ஏன்னா நான் பறையில் தான் டாக்டரேட்டு, டபுள் எம்எஸ்சி, எம்எட், எம்பில், பிஹெச்டி எல்லாமே எனக்கு பறை போட்ட பிச்சை தான். என்னை அறிமுகப்படுத்தும் போதே பறை இசை கலைஞர் தான் நாங்கள், அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் ஊடாக தான் இப்போது பாடலாசிரியாக பரிணாமம் பெற்றிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பளித்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், சிந்தியா மேம் தயாரிப்பாளர் சிந்தியா மேம் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி. இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று, சிந்தியா ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ் வர்ணாஸ்வரம் என்ற இந்த திரைப்படத்தை தயாரித்த அன்பு சகோதரர் சகோதரி சிந்தியா சிஸ்டர் அவர்களை வருக வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள என்னுடைய பாசமிகு இயக்குனர் டைரக்டர் அரவிந்திர சார் அவர்களையும், மேலும் இந்த நிகழ்ச்சியை வர்ணனையாக தொகுத்து வழங்கியிருக்கும் அன்பு அண்ணன் விஜயமுரளி பிஆர்ஓ அவர்களையும், மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இன்னிசை புதியதாக மியூசிக் டைரக்டர் மிக அருமையாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த படத்தையே வந்து சிந்தியா மேடம் அவர்கள் வந்து ஒரு விஷப்பரட்சை தான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இந்த விஷப்பரட்சையில் இறங்கியிருப்பது, நானும் ஒரு ப்ரொடியூசர் என்ற முறையில் அவரை வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் எடுத்திருக்கும் கதையும் சரி, இங்கிருக்கும் எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்களாக போட்டு ஹீரோவும் ஸ்கூல் பிள்ளையாக தான் இருக்குது. ஹீரோயின்ஸ் பிள்ளைங்க பார்த்து நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க. சிந்தியா மேடம் வந்து இந்த விஷப்பரீட்சையில் இறங்கி மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இந்த ட்ரெய்லர் வெளியீட்லேயும், இந்த மியூசிக்குன்னு சொல்கிறத விட நம் தமிழருடைய பாரம்பரியமான இசை என்று தான் சொல்ல வேண்டும். இதை எந்த நிகழ்வுக்கும் சரி, இன்று எவ்வளோ மெலோடிஸ் எல்லாம் இருக்கும், அதை ஒரு சில பேர் தான் ரசனையாக ரசித்து கேட்போம். ஆனால் இந்த மியூசிக்கை, இந்த இசையை எந்த பக்கம் அடித்தாலும் யாருமே தூங்கியிருந்தாலும் சரி எழுந்து ஆவேசமாக கேட்பாங்க. முடிஞ்சால் எங்களை ரூம்லேருந்து அவங்களே தனியாக கூட டான்ஸ் ஆடிடுவாங்க. அந்தளவுக்கு மியூசிக் டைரக்டர் அருமையான மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த நிகழ்வில் வந்துட்டு இந்த மியூசிக்கை அந்த சரண்யா என்னுடைய அன்பு சகோதரி, எங்கள் படத்தை கூட அவங்க தான் வாங்கி உலகெங்கும் மியூசிக் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தையும் சின்ன படம்னு பார்க்காம, இதை வந்து பொன்னியின் செல்வத்தில் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நாடெங்கும் உலகெங்கும் நீங்கள் சேர்த்தீங்களோ, அதே போல் சிந்தியா மேடத்துடைய படத்தையும் மியூசிக்கையும் உலகெங்கும் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று உங்களை
கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அன்பு நண்பர் சௌந்தரன், நாங்கள்லாம் சினிமாக்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கு அண்ணெல்லாம் ஒரு பெரிய காரணமாக இருப்பாங்க, பின்னாடி நான் அப்புறம் பேசுவோம். அதுபோல் என்னுடைய அன்பு நண்பர் எல்லா படத்தையும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன, அந்த பிள்ளைங்க பேர்லாம் சொல்லிடணும். இவ்வளோ எல்லாருமே வந்தாங்க பேசினாங்க, யாரும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் அறிமுகம் ஆயிருக்காங்க எல்லா பிள்ளைங்களும். அந்த பிள்ளைங்கள வந்து அறிமுகப்படுத்தணும். ராமகிருஷ்ணன், பிக்பாஸ், சமீர், வைஷ்ணவிராஜ், ஸ்ரீராம், கார்த்தி, விஷ்ணு பாலா, புகாஷினி, நிமி மானுவேல், வாசுதேவன், வந்தனா, உமா மகேஸ்வரி, ஏபி ரத்னவேல், மேற்படியாக வந்துட்டு தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் வந்து இந்த கதையை வந்து சிறப்பான முறையில் இயக்கிய அன்பு நண்பர் சுகுமார் அழகசாமி அவர்களையும் சிறப்பான முறையில் படம் பிடித்த பிரவீணா அவர்களையும் நல்ல பாடல்களை இயக்கிய உமாதேவி அவர்களையும் இசையமைப்பாளராக இருக்கும் அன்பு தம்பி தீபன் சக்கரவர்த்தி அவர்களையும் சண்டை பயிற்சி ராஜேஷ் கண்ணா அவர்களையும் நிர்வாக தயாரிப்பு ரத்னவேல் அவர்களையும் எடிட்டர் சரத்குமார் அவர்களையும் கலை பத்மித்ரன் அவர்களையும் தயாரிப்பு மேற்பார்வை பாலமுருகன் அவர்களையும் மக்கள் தொடர்பு விஜய முரளி அவர்களையும் இந்த தருணத்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிக சிறப்பான முறையில் தமிழகம் எங்கும், அது மட்டுமல்லாமல் வேறு மொழிகளிலும் உறுதியாக டப்பிங் கூட கேட்பாங்க. ஏன்னாக்கா இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பான முறையில் நல்ல உட்கருத்து இந்த காலத்துக்கு ஏற்ப கருத்துக்கள் உள்ள இருக்குது. அதாவது மனிதரால் பிறந்த அனைவரும் சமம் என்ற ஒரு பெரிய கருத்தை இந்த படத்தின் மூலமாக வெளிக்கொணர்வதற்கு மீடியாக்கள் ஆகிய நீங்கள், ஊடகங்கள் இன்று அதற்கு மேலாக மீடியாக்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு நாளைக்கு போடாது, நாளைக்கு போடாமல் விட்டுருவாங்க சில பேர்லாம். தயவுசெய்து எல்லாரும் வந்துட்டு வந்திருக்கிறீங்க, அனைத்து மீடியாக்களும் தயவுசெய்து உங்களுடைய இந்த சின்ன படத்தை கூட நீங்கள் பெரிய படம் போடுறதுல ஒரு சின்ன ஒரு ஸ்குரலாவது போட்டு காமிங்க. நீங்கள் இதை வெளியே கொண்டு வந்தீங்கன்னாக்கா அடுத்தா போலலாம் யூடியூபர்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அதை கட்டாயமாக இது என்னன்ட்டு வாட்ச் பண்ணுவாங்க. அதே போல் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்லேயும் சரி உங்களுடைய சோஷியல் மீடியாலேயும் நீங்கள் ரீச் பண்ணிங்கனாலே, இங்கே இருக்கிறவங்க ரீச் பண்ணாலே ஒரு 10 லட்சம் பேர் ரீச் பண்ணிடலாம். அதுபோல் உங்களை வந்து தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நீங்கள் வெளிக்கொணர வேண்டும், இது சரித்திர படமாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.